ஹலோ வியூஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸ். இந்த வீடியோவில் நம்ம செட்டிநாடு மட்டன் பெரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் மட்டன் வந்து அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேங்க. முதல்ல நம்ம மட்டனை வந்து குக்கரில் வேக வச்சுக்கலாம். மட்டனை சேர்த்துட்டு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். உப்பு மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது தண்ணியோட அளவு வந்து மட்டன் வந்து கரெக்டாக மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதுங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்குவோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. ஏன்னா நமக்கு தண்ணி அளவு கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கோம், அதனால் ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இப்போ வந்து 3 விசில் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து குக்கரை வெயிட் ரிலீஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு. நல்லா அது மாதிரி பிச்சு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கணும் இந்த மாதிரி. இப்போ மட்டனை வேக வச்சாச்சு. அடுத்து மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை 1, பட்டை 2, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் நச்சுட்டு போட்டுக்கோங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன். இப்போ லைட்டாக ஃப்ரை பண்ணுவோம். சோம்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. அடுத்தது காஞ்ச மிளகாய் 4 கிள்ளி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ வந்து அந்த காஞ்ச மிளகாவையும் கருவேப்பிலையும் போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுவோம். காஞ்ச மிளகாய் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் நம்ம. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்குவோம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு வதக்குவோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வதக்குவோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகணும். எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளியும் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். நல்லா மசிச்சு விட்டுருங்க தக்காளியை. இதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனும் சாதா மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா சாதா மிளகாய்த்தூளே 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்தது மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 3/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணுங்க. அடுப்பு வந்து மீடியம் ஆர் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வதங்கியிருக்கு. இந்த மாதிரி மேலே எண்ணெய் மிதந்து வந்திருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கோம்ல மட்டன், அதை தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிடுங்க. இதில் வந்து நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் அதுவே நமக்கு கரெக்டாக இருக்குங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் உப்பு சேர்த்துறாதீங்க, வேணும்னா மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பேனை வந்து திறந்தபடியே 10 நிமிஷம் வேக விடுவோம். மூடியை வச்சு மூடிடாதீங்க பேனை, ஏன்னா வந்து நமக்கு தண்ணி ஃபுல்லாக வற்றணும் நமக்கு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டனில் தண்ணி ஃபுல்லாக வத்திருச்சு, நல்ல ஒரு திக்கான மசாலாவாக வந்துருச்சு நமக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா நமக்கு எண்ணெய் ஃபுல்லாக மேலே மிதந்து வந்திருக்கும் இந்த மாதிரி. கடைசியாக மல்லித்தலை தூவிடலாம். அவ்வளோதான் நமக்கு செட்டிநாடு மட்டன் பெரட்டல் ரெடி. இதை நீங்கள் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.